வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து வறுக்கிறதுக்கான மீனெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந் எந்த ஷேப் இருக்குங்களா வறுக்கிற மாதிரி ஷேப் இருக்க மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க சால்ட் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மீனில் தான் ரொம்ப வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு வீக்லி ஆகுது மீன் வந்து வாங்கி கொடுங்க வீட்லியே செஞ்சு கொடுங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் டர்மெரிக் பவுடர் ஒரு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு ஸ்பூன் அதுலேயே வந்து கலர் எல்லாம் வந்துடுங்க முதல்ல மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம் இல்லைன்னா இது இப்படியும் வந்து நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே நான் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகரைப்பேன் தெரியும் அதனால் நீங்கள் பெப்பர் பவுடர்லாம் தனியாக சேர்க்க தவலை கொரியாண்டர் பவுடர்லாம் தனியாக சேர்க்க தவலை எல்லாத்தையும் நான் அதிலேயே போட்டு அரைச்சி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டு விட்டுக்கோங்க லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் தண்ணி ஃபார்மில் வரும் நம்ம நல்லா மசாலா அதுக்குள்ளே மெல்ட் ஆகுற மாதிரி அதுக்குள்ளே சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விடுங்க ஊறவிட்டீங்கன்னா அதோடய வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மசாலாஸும் அதில் வந்து இது பண்ணோம் உதிராது மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராது அதுலேயும் ஏதாடும் இல்லை ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்கு ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களை பிடி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அவங்க நான் வெறும் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தோசைக்கடல ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் விட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் ஆயில் விட்டுட்டு சிம் முக்கியமான விஷயம் என்னென்னா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சால் மேலே மட்டும்தான் கலர் மாறும் உள்ளே வந்து ஃபிஷ் வெந்திருக்கவே வெந்திருக்காது ஓகேங்களா சிம்மில் வச்சீங்கன்னா தான் லேட் ஆனாலும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃபிஷ் ரொம்ப நல்லா அழகாக உள்ளே வெந்து வரும் மேலேயும் கலர் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே சுத்தமாக வைக்காது மேலே மட்டும் கலராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்காது சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ச வறுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒன் சைடு ஃப்ரை ஆகிடுச்சுங்க இன்னொரு டைம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன் ஃப்ரை ஆகிடுச்சு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா இப்படி எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க முன்னாடி வைங்க சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க எங்கள் குழந்தை மீன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க பா